கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணுமா? கவலைப்படாதீங்க. ராம் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் கனடாவில் இருக்க டொராண்டோ, ஒட்டாவா, ஆல்பர்டா அண்ட் மான்ட்ரியால் எல்லா இடங்களிலும் 24 மணி நேரமும் சேவை செய்கிறாங்க. கடைசி நேரத்தில் உங்கள் மூவர்ஸ் வரலனாலும் கூட ராம் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வருவாங்க. நம்பிக்கையான மூவர்ஸ்னால் அது ராம் மூவர்ஸ் தான். அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக இந்து மதத்தை வந்து அவமானப்படுத்தி வர்றாரு. இதுக்கு முன்பாக இந்துக்களுடைய கோயிலை பற்றி கேவலமாக பேசியிருந்தார், இப்போ இந்து பெண்களை பற்றி கேவலமாக பேசியிருக்காரு என்று குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன பேசினாரு, எதற்காக அவர் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுது என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு இணையவழி கருத்தரங்கில் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு, இந்து பெண்கள் எல்லோருமே விபச்சாரிகள் என்று இந்துக்களுடைய மனு ஸ்மிருதி, நமக்கு வந்து கமலஹாசன் மனு ஸ்மிருதி தெரியும், சுமித்தி ராணி தெரியும், அது என்ன மனு ஸ்மிருதி அப்படின்னா இந்துக்களுடைய புனித நூலாக மனு தர்மம் என்று அழைக்கப்படுகிற அந்த மனு ஸ்மிருதியின் அடிப்படையில் இந்து பெண்களுமே விபச்சாரிகள் என்று சொல்லுது என்று அவர் குறிப்பிடுறாரு. அது ஒரு நீண்ட நடிக உரையாடல். அந்த உரையாடலில் ஒரு 30 நொடியை மட்டும் எடிட்டிங் பிறந்த எருமைகள் கட் பண்ணி போட்டு என்ன பண்றாங்க, திருமாவளவன் வந்து இந்து பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு, இந்துக்களுடைய விரோதி, ஒட்டுமொத்த இந்து பெண்களுக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்கிற பெண்களையே அவமானப்படுத்தார், அசிங்கப்படுத்தாரு, இந்து பெண்களை விபச்சார் என்று எப்படி சொல்லலாம் என்று கொதிக்கிறாங்க. அதுக்கு மரியாதைக்குரிய குஷ்பவர்கள் கேட்டிருக்காங்க, இந்துக்களை மட்டும் குறிவைத்து திருமாவளவன் பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று குஷ்பவர்கள் வந்து கண்டிச்சிருக்காங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு தேசிய செயலாளர் அறிவித்திருக்க அந்த தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு கருத்து போடுறாரு. அது என்னன்னா, ஒட்டுமொத்தமான அரபு பெண்களையும் மிக கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற ஒரு கருத்து. அந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு பெண்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க, பெண்களை அசிங்கப்படுத்தார் திருமா என்று பேசுகிற ஒருத்தர் கூட அதுக்கு எதிராக கருத்து சொல்ல. பெண்கள் எல்லாம் அரபு பெண்களும் ஒன்றுதான், இந்திய பெண்களும் ஒன்றுதான், உலகம் முழுக்க இருக்க எல்லா பெண்களும் ஒன்றுதான், பெண்கள் எல்லா பெண்களும் ஒரே நீதி தான். அப்ப அரபு பெண்களுக்கு ஒரு நீதி, இந்திய பெண்களுக்கு ஒரு நீதியா? தேஜஸ்வி சூர்யா சொன்ன கருத்து என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா திருமாவர்கள் சொன்ன கருத்து என்பது மனுஸ்மிதி என்கிற இந்துக்கள், அதை குறிப்பாக பிராமணர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. மனு தர்மம் சொல்கிறது இந்து பெண்கள் யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க என்றால், இந்து பெண்கள் என்பவர்கள் இந்துக்களுடைய வீட்டை பாதுகாக்க, குறிப்பாக அவர் கணவனுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு போக பொருள் தான் இந்து பெண்கள் என்று நான் சொல்லல, மனுஸ்மிருதி சொல்லுது. மனுஸ்மிருதியுடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, 4 வகை வர்ணாசிரம கோட்பாடு. அதாவது பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், பிரம்மனுடைய தோலிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், பிரம்மனுடைய தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், பிரம்மனுடைய காலில் இருந்து பிறந்தவன் சூத்திரன். இந்த 4 வகை வர்ணாசிரம கோட்பாடு தான் இந்த மனுஸ்மிருதி, இந்த மனு தர்மத்தினுடைய அடிப்படை அம்சம். அதன் பிறகு இந்த மனு தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிராமணன், அதாவது பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்த பிராமணன் கொலை செய்யலாம், அதுக்கு தோஷம் இருக்கு, அந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா பிராமணனை கொலை செய்தால் அதுக்கு பரிகாரமே கிடையாது, பிரம்மகத்தி தோஷம் உண்டாகும். அதாவது பிராமணனை கொலை செஞ்சதுக்கு பரிகாரமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு இது பிராமணன் வந்து உயர் சாதி என்று சொல்கிற கோட்பாடு தான் இந்த மனிதர்ப கோட்பாடு. மனுஸ்மிருதி பெண்களை மிக கேவலமாக சொல்கிறது. எப்படி சொல்லுது அப்படின்னா, புலன்களை அடக்கியவனாயினும், அதாவது கட்டுக்கோப்பா இருந்தாலும் அறிவிலியாயினும் முட்டாளா இருந்தா கூட பெண்கள் தங்கள் தொடர்பால் அவனை வந்து காம கொடுன்னா மாத்திருவாங்க என்று மனுஸ்மிருதி அத்தியாயம் 2:214 சொல்லுது. அதே போல கணவன் சூதாடக்கூடியனாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், நோயுற்று இருந்தாலும், மனைவி அவனுக்கு செருக்குற்று பணிபுரியாமல் இருந்தால் அவளுக்கு அளவு செய்தல், படுக்கை, ஆடை இவற்றை மறுத்து 3 மாதம் விலக்கி வைக்கலாம். எப்படி? பெண்கள் வந்து அவன் வந்து கணவன் வந்து குடிகாரன், சூதாடுறவன், நோயாக இருக்கிறவன், எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் பெண்கள் வந்து அவனுக்கு எல்லாம் செய்யணுமா, அப்படி செய்யலாம், பெண்களை வந்து விலக்கி வைக்கலாமா? இதுவும் மனுஸ்மிருதி அத்தியாயம் 9:78 சொல்லுது. அதே போல பெண்கள் அழகை பற்றி கவலைப்படுவதில்லை, வயதை பற்றி கவலைப்படுவதில்லை, ஆணாக இருந்தால் போதும், அழகாக இருப்பினும், அசிங்கமாக இருப்பினும், உடலுறவு வைத்துக் கொள்ள அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்று மனுஸ்மிருதி சொல்லுது. இதைத்தான் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெண்களை கேவலப்படுத்துகிறது, பெண்களை விபச்சாரி போல இந்த மனுஸ்மிருதி கருதுகிறது என்று சொன்னார். அந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சிட்டு பெண்களுக்கு எதிரானவர் திருமா என்று காட்டுறீங்களே, இதே திருமாவளவன் தான் பெண்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. இந்த மனுஸ்மிருதி, இந்த மனு தர்மம் என்பது ஏதோ சூத்திர பெண்களுக்கோ இல்லை வைசிய பெண்களுக்கோ சத்திரிய பெண்களை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும், இந்து மதத்தில் பிறந்த எல்லா பெண்களையுமே இப்படித்தான் சொல்கிறது. எல்லா பெண்களும் அடிமைகள், சூத்திரர்கள் என்பவர்கள் நாட்டிற்கு அடிமைகள்,
பெண்கள் என்பவர்கள் வீட்டிற்கு அடிமைகள். இதுதான் மனு தர்மத்துடைய கோட்பாடு. அடுப்பூதி பெண்களுக்கு பெண்களுக்கு படிப்பதற்கென்ற கோட்பாடு எவ்வளவு அபத்தமானதோ அப்படித்தான் இந்த மனுசுமத கோட்பாடு. நீ கேட்கலாம், இப்போ யாருப்பா மனு தர்மத்தை படிக்கிறா, இப்போ யாருப்பா மனு தர்ம கோட்பாட்டை வந்து ஏற்றுக்கொள்கிறா? நம்முடைய மரியாதைக்குரிய ரெங்கராஜ் பாண்டியர்களும் சொன்னாங்க, நாங்கள் என்ன மனு தர்மத்தை உண்மையை ஏற்றுக்கிட்டோமா, மனு தர்ம ஆட்சி நடத்தணும்னு விரும்புகிறோமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன் இப்போ நீங்கள் விரும்பித்தான் பாருங்களேன். அப்போ மனு தர்மத்தை வந்து யாருமே கொண்டாடலை, மனுமத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளலனா மனு தர்மத்தை நாங்கள் வந்து தடை செய்யணும் என்று திருமாவளவன் வந்து போராடுறாரு. அதையே நீங்கள் தடுக்கிறீங்க, அதையே எதுக்குறீங்க? இல்லாத மனு தர்மத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாத மனு தர்மத்தை யாரும் பின்பற்றாத மனு தர்மத்தை திருமாவளவன் வந்து தடை செய்யணும், அந்த புத்தக அந்த நூலையே தடை செய்யணும் என்று சொல்லுற போது ஏன் உங்களுக்கு கோபம் வருது? திருமாவளவன் வந்து இந்து பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவரை அசிங்கப்படுத்த துடிக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பெருமக்கள், இந்த ஆர்எஸ்எஸ் பெருமக்கள், இந்த சங் பரிவார் பெருமக்கள்கிட்ட நான் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி குறிப்பாக இந்து பெண்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த நாட்டில் இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறார். நீங்கள் சொல்ற இந்து பெண்களுக்கு, நான் பொதுவான பெண்களை கூட பேசுகிறேன், நீங்கள் இந்து பெண்கள் சொல்றீங்களே அந்த இந்து பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா? பத்து நாளைக்கு முன்னாடி ஹத்ராஸ்ங்கிற உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் இந்து பெண் தான், இதே இந்து பெண் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு முதுகெலும்பு உடைக்கப்பட்டு அவ அடித்து உடைச்சி கற்பழிச்சதும் இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் அவங்க குடும்பத்துக்கு தெரியாமல் அவங்க அப்பா அம்மா விரட்டி வச்சு அடித்து துன்புறுத்தி அவளை எரிச்சிங்க. அங்கே பார்க்கவர்க தலைவர்கள் கூட உள்ள அனுமதிக்காமல் பத்திரிகையால் அனுமதிக்காமல் மிக கொடூரமான நடந்து யாரு? உங்களுடைய இந்து தலைவர் யூபி முதலமைச்சர் முட்டப்பாசு யோகி ஆதித்யநாத். அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? இந்து பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க, ஒரு இந்து பெண்ணை காப்பாற்ற வேண்டும், அந்த இந்து பெண்ணுடைய குடும்பத்தையாவது காப்பாற்றணும் ஒருத்தனால் ஒரு ட்வீட் போட்டிருப்பீங்களாடா, ஒரு பதிவு போட்டிருப்பீங்களா? ஒரு இந்து கூட ஒரு உணர்வில்லையா செத்து போனவள் இந்து பெண் என்று? ஏன் இதே நாட்டில் கொல்லப்படுற அத்தனை பேர் இந்துக்கள் தான், மாட்டிறைச்சி சாப்பிட்டான் என்ற ஒரே கூட்டத்திற்காக எத்தனை அப்பாவி இந்துக்களை இதே பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் காரங்க எரிச்சு கொண்டிருக்கீங்க. ஒரு கிராமத்தில் ஒருடைய கனவு குதிரை வாங்குறது, அவனும் இந்து தான், பிறப்பாளவன் இந்து தான், இந்து தர்மத்தின்படி அவன் இந்து தான், அவனுடைய கனவு குதிரை வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு ஒரு குதிரை வாங்குறான். குதிரையில் வந்தால் அவள் தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன்பதற்காக அவனை அடித்து துன்புறுத்தி குதிரையும் கொண்டு அவனையும் கொண்டது ஒரு கூட்டம் குஜராத்தில். அப்போ நீ எங்கே போயிருந்தீங்க? பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்தான்னு பேசிட்டு பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறோம் என்று பேசுகிற இந்த மோடியின் ஆட்சி தான் அதிகமாக பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, பெண்கள் வன்கொடுமைக்கு ஈடுபடப்படுறாங்க. ஆனால் அதுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றலை, இல்லை கொலை செய்தவனை கற்பழித்தவனை பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தவனை ஒருத்தனை கூட இதுவரைக்கும் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கல. இதே பெண்கள் இந்துக்களுடைய புனித அறை கோவில் கருவறையை கருதப்படுகிற அந்த கோவில் கருவறைக்குல ஆசிவா என்கிற 8 வயது குழந்தையை கொடூரமாக 8 நாட்கள் வைத்து கற்பழித்தவன் யாரு? பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெளியே வந்து பாரத் மாதாக்கு ஜெயங்கலாம் காவல்துறை கைது பண்ணும் போது அப்பெல்லாம் நீங்க எங்கேயுமே இருந்தீங்க? ஏன் இந்து பெண்களுக்கு இப்படி கற்பழிக்கப்படுறாங்க, இது ஆசிவாங்கிற ஒரு குழந்தையை கற்பழிச்சிருக்கிற, இது ஒட்டுமொத்தமான பெண்களுக்கு எதிரானது, நாட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்க எல்லாரும் கிளந்து வந்திருந்தீங்கன்னா உங்களை தேசப்பட்டாலும் தேசத்தின் பாதுகாவலன்னு கொண்டாடி இருக்கலாம். இந்து மதத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம், இந்து தர்மத்தை காப்பாற்றுகிறோம், இந்துக்களுடைய ஆன்மீகத்தை காப்பாற்றும் என்று பேசுகிற இந்த சாமியார்கள், போலி சாமியாருடைய ஒவ்வொரு ரகசிய அறைகளையும் திறந்து பார்த்தா இந்து பெண்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுறாங்க, இந்து பெண்களை வந்து போக பொருளாக எப்படி அவங்க மாத்துறாங்கன்னு ஒட்டுமொத்தமாக நமக்கு தெரிய வரும். அது பாபா ராமதேவ தொடங்கி நித்யானந்தா வரைக்கும் அதுதான் நடக்குது. எல்லோரும் காட்சிகளாக, காணொலி காட்சிகளாக, புகைப்படங்களாக பார்த்துருக்குறோம். இன்னும் பல அதிர்ச்சியூடு செய்திகள் இருக்கு, இவங்களை பற்றி நம்ம பேசினா நாரி போயிடும். இவங்களை என்னைக்காவது ஒருத்தர் எதிர்த்து இதே பாரதிய ஜனதா கட்சியில் இந்த ஆர்எஸ்எஸ்ல தேச பக்தர்கள் சௌக்கிதார்னு சொல்கிற இந்த பாதுகாவலர்கள் இப்படி போலி சாமியார்கள் இந்து பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க, பாலியலுக்கு பயன்படுத்துறாங்க என்று ஒருத்தனாவது பேசிப்பிலடா? திருமாவளவன் இந்து மதத்தை கவலைப்படுத்தினார், திருமாவளவன் இந்து மதத்தை கவலைப்படுத்தினார் சொல்றீங்களே, திருமாவளவன் இந்து மதத்தை கவலைப்படுத்தல, அவர் மனுஸ்மிதி என்கிற இந்த ஆரிய பிராமணர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கோட்பாட்டை தான் கேள்வி கேட்கிறாரு. நீ அவர் என்ன சொன்ன, இந்து மதத்தை கேவலப்படுத்தாருன்னு சொன்ன, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ மனு தர்மத்தை தடை பண்ணு, மனுஸ்மிதி புத்தகத்தை தடை பண்ணிட்டாரு, இப்போ எங்கே போகிற? அவர் பேசியது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களை பற்றியோ அந்த சமூகத்தை பற்றி பேசலை, இங்கே இருக்கிற ஆரிய இந்த பிராமணிய மனுஸ்மிதியை பேசுகிறாரு, அந்த நூலை கேள்வி கேட்கிறாரு. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? இந்த நூலை திருமாவளவன் மட்டும் கேள்வி கேட்கலை, இதற்கு முன்னாடி இது ஒட்டுமொத்தமான பெண்களையே அவமானப்படுத்துது, பெண்களை அடிமைப்படுத்துகிற நூல் இந்த மனுஸ்மிதி என்று
புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த நூலை எரித்திருக்கார், மனுசுமதியை எரிச்சிருக்காரு. அதே போல பெண்களுக்கு அவமானப்படுத்துறது இந்த நாட்டில் பெரியார் அந்த நூலை எரிச்சிருக்காரு. இன்னைக்கு திருமாவளவன் அதை செய்கிறாரு. அவர் எரிக்காம ஜனநாயகத்தை அடிப்படையில் தடைசின்னு கோரிக்கை வைக்கிறாரு. இன்றைக்கு திருமாவளவன் வந்து இந்து பெண்களை வந்து அவமானப்படுத்தாருன்னா அறகுறையா ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டு பரப்புற இதே கூட்டம் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்தவர் வந்து ஆண்டாளை தாசின்னு சொல்லிட்டாரு என்று கேவலமா பேசினாங்க. வைரமுத்து ஆண்டாளை தாசின்னு சொல்ல, வைரமுத்து தமிழாற்று படை என்கிற ஒரு ஒரு நூல் வெளியிடுறாரு. அந்த நூல்ல தமிழை ஆண்டாள் என்ற ஆண்டாளை பத்தி தொகுப்பை ஒரு கட்டுரையாக எழுதுறாரு. அந்த கட்டுரையின் கடைசியில் என்ன பண்றாரு, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் ஆய்வுபடுத்தும் போது ஆண்டாளை தாசி என்று குறிப்பிட்டிருக்கார் என்று அவர் சொன்னதாக வைரமுத்து சொல்றாரு. இப்படி அவர் சொல்றாரு என்று சொல்றாரு. உடனே வைரமுத்து வந்து ஆண்டாளை தாசின்னு சொல்லிட்டாரு. என் வைரமுத்துவே, எப்படி எங்கள் ஆண்டாளை தாசி என்பாய், உன் நாக்கை எரிப்பேன் தலையை எரிப்பேன்னு சொல்லி நம்ம அறகுற ஹெச்ராஜா சங்கி குதிச்சுது. அப்புறம் ஒரு இதை கூட புரிங்க முடியலன்னு வைங்க, அது வேறு விஷயம். நம்ம சிறிலிபுத்தூர் ஜிஎர் கூட வந்து சோடா பாட்டில் வீசுவேன், சைக்கிள் சேனை போடுவேன்னு சொல்லி பெரிய ரவுடி ஆட்டம் அந்த குட்டையா இருப்பாப்ல ஆள் பண்ணுறது தெரிஞ்சாப்புல, அது ஒன்றும் கூட பண்ண முடியல, ஒரு வெங்காயத்தையும் பண்ண முடியல. இப்படி அறகுறையாக இதே பரப்புறது. வைரமுத்து தமிழை ஆண்டாள் என்று ஆண்டாளை பெருமையாக பேசினார். ஆண்டாள் தமிழ் பெண், தமிழை ஆண்டாள் அப்படின்ற வைரமுத்து புகழ் பாடுறாரு. ஆனால் அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர், ஆண்டாளுக்கு ஆண்டாள் அவமானப்படுத்தாருன்னு சொல்லி அதை பரப்புனீங்க. இன்னைக்கு இதே சமூகத்தில் இதே மண்ணில் பிறந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவனை கொண்டு போய் பெண்களுக்கு எதிரானவர் சொல்றீங்க. திருமாவளவன் என்கிற ஒரு தலைவன் மீது, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது எனக்கு 1000 விமர்சனங்களும் 1000 குறைபாடுகளும் உண்டு. ஆனால் திருமாவளவன் என்கிற ஒரு தனிப்பட்ட தலைவன் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தான். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்று முருகனை சொல்லுவாங்க, சிவனுக்கே முருகன் பாடம் சொன்ன என்று. அதற்கு பிறகாக தமிழாசிரியர்கள் மட்டும்தான் தமிழில் பேர் வச்சாங்க. ஆனால் தன் தந்தைக்கே தமிழில் பேர் வச்ச ஒரே தலைவன் அண்ணன் திருமா மட்டும்தான். தொல்காப்பியன் தந்தைக்கு பேர் வச்சான், தந்தைக்கு தமிழில் பேர் வச்ச ஒரு தலைவன் அண்ணன் திருமா. அவரை வந்து அசிங்கப்படுத்தலாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுஜா. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் தோளில் துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது என்ற நிலையில் இருந்த பட்டியல் சமூக மக்களை ஆதி தமிழ் கொடியை வந்து அரசியல்படுத்தி தோளில் துண்டத்துக்கு இறக்கி முண்டாசு கட்டி காலில் செருப்பு போட்டு நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வைத்து தமிழர்கள் என்று பெருமையோடு நடக்க வச்சத பெரும்பங்கு அண்ணன் திருமாவச்சாரும். இன்றைக்கு ஒரு சமூகம் அரசியல் விழிப்புடன் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு உயர் சமூக மக்களோட முதலியார், ரெட்டியார், நாயக்கர், கவுண்டர், தேவர் இவர்கள் மட்டும்தான் அரசியலில் இருக்க முடியும் என்ற நிலைமை இருந்தது. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடியை சேர்ந்தவர்கள் அரசியலில் கூட இருக்க முடியாது. அந்த நிலையை உடச்சி எரிஞ்சதுல அண்ணன் திருமாவின் வந்து பெருமங்கு. அந்த சமூக விடுதலைக்காக தன் வாழ்மாலே அர்ப்பணித்த ஒருத்தனை கொண்டு போய் நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிரானவராக பேசிட்டாரு, கோயிலுக்கு எதிராக பேசிட்டாரு, இதுக்கு எதிராக பேசிட்டாரு, அதுக்கு எதிராக. அவருடைய அரசியலில் திராவிட கட்சியோடு சேர்ந்து கூட்டணி நிற்கிறாரு, அதிமுக கூட கூட்டணி நிற்கிறாரு. அந்த கூட்டணியில் விமர்சனம் உண்டு, தத்துவ ரீதியாக கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சனம் உண்டு. ஆனால் திருமாவளவனை வந்து விமர்சிக்க எவனுக்கும், அதுவும் பிஜேபி இருக்கிற எவனுக்குமே தகுதி கிடையாது. திருமாவளவன் தொடர்ச்சியாக திமுகவுடைய கூட்டணி நிற்கிறாரு, திராவிடத்துக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாரு, பெரியார் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரு. அவரை போய் நீங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க ஆதரிக்கலாமா, அவரை போய் அண்ணன் கொண்டாடலாமா என்று பல பேர் கேட்டதுண்டு. திருமாவளவன் திமுகவோடு சமரசம் செய்து கொண்டார் உண்மைதான், ஆனா அதையெல்லாம் தாண்டி திருமாவளவன் என்கிற ஒரு தனி மனிதன், திருமாவளவன் என்கிற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் பிரச்சனை, கூடங்குளம் அணுகுலை பிரச்சனை, ஈழ விடுதலை, ஏழு தமிழர் விடுதலை என்று எல்லாத்துக்கும் திருமாவளவனுடைய குரல் ஒலிக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த பாஜகவுக்கு எதிரான அவருடைய குரல் சாட்டையடியாக ஆணித்தரமாக திருமாவளவனுடைய குரல் ஒலிக்கிறது. பாசிச பாஜகவை எதிர்ப்பதால், சனாதனத்துக்கு எதிராக நிற்பதால், சமூக நீதியை காப்பாற்ற நிற்பதால், சாதி மதத்துக்கு எதிராக நிற்பதாலேயே திருமாவளவன் எங்கள் அண்ணன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.